ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நிர்ணயித்த 262 ரன்கள் என்ற இலக்கை எட்டி 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை சேஸ் செய்த அணி என பஞ்சாப் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இரு அணிகளுக்கிடையிலான இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்கள் வில்சால்ட் 75 ரன்களும் சுனில் நரேன் 71 ரன்களும் விளாசினர். வெங்கடேஷ் ஐயர்தன் தன் பங்குக்கு 39 ரன்கள் சேர்க்க கொல்கத்தா 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 261 ரன்கள் குவித்தது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணிக்கு பிரம் சிம்ரன் சிங் மற்றும் ஜானி பேட்ஸ்ட்ரோ அற்புதமான தொடக்கம் அமைத்துக் கொடுத்தனர். பிரம் சரண் சிங் 54 ரன்கள் எடுத்திருந்தபோது ரன் அவுட்டான நிலையில் பேட்ஸ்ட்ரோ பஞ்சாப் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்து சதம் அடித்தார். அவருடன் இணைந்து சஷாங்க் சிங் போட்டுக்கொண்டு பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டார். இதனால் 8 பந்துகள் மீதம் வைத்து 262 ரன்கள் எடுத்து பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஐபிஎல் மட்டுமல்லாது 20 ஓவர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்த அணி என பஞ்சாப் வரலாறு படைத்துள்ளது. பஞ்சாப் தரப்பில் பேஸ்ட்ரோ 108 ரன்களும் சஷாங்க் சிங் 28 பந்துகளில் 68 ரன்களும் எடுத்திருந்தனர். கொல்கத்தா 18 பஞ்சாப் 24 என மொத்தம் 42 சிக்ஸர்கள் பறக்கவிடப்பட்டதால் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானம் சிக்ஸர் மழையில் நனைந்தது. ஐபிஎல் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. மாலை 3:30 மணிக்கு டெல்லியில் நடைபெறவுள்ள முதல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மோத உள்ளன. லக்னோ ராஜஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் 7:30 மணிக்கு லக்னோவில் தொடங்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.